ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன சின்ன பட் ரோஸ் வச்சு ரொம்ப அழகான ஒரு பிரைடல் ஃப்ளவர் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூ கட்டுறதுக்கு ஒரு 10 நூல் வர மாதிரி உள்ள நூல் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து நல்லாவே அந்த கொண்டை சுற்றி கட்டுற அளவுக்கு கொஞ்சம் நூல் விட்டுட்டு இன்னும் ஒரு நூலை வந்து அதில் டைட்டாக சுற்றி கட்டிக்கணும். அதாவது நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து ஒரு 2 சுற்று இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கணுங்க. நூல்கண்ணில் இருக்கிற நூலை வந்து கட் பண்ணி விட தேவையில்லை. சுற்றிட்டே தான் வரப்போகிற பூவு லாஸ்ட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அந்த சின்ன துண்டு நூல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பூ கட்டுறதுக்கு நூல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்றைக்கி கட்ட போகிறது வந்து சின்ன சின்ன பட் ரோஸ் தான். காம்பு வந்து கொஞ்சமாவது நீளமாக இருக்கிற மாதிரி பூ எடுத்துக்குங்க. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அப்படியே உருகி வந்துடுங்க. இப்போ அந்த முடிச்சுக்கு மேல் பக்கமாக இப்படி வச்சுட்டு வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றி இந்த நூலை அப்படியே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பூவுக்கு வந்து எதுவுமே தேவையில்லைங்க, சுற்றி மட்டும் எடுத்தால் போதும். அடுத்த பூ இதுமாதிரி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன். வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக சுற்றிட்டு அந்த நூலை எடுக்கிறது 2 காம்புக்கு இடையிலேருந்து எடுத்துகிட்டு மெயினான ஒரு இது வந்து இந்த கட்டை வரல அந்த காம்பை நகர்த்தி விடணுங்க. அப்போ தான் பூ வந்து சுற்றி சுற்றி வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே சைடாக திருகல் மாதிரி வந்துடும், உங்களுக்கு மாலை மாதிரி நல்லா ரவுண்டாக வராதுங்க. ஒவ்வொரு தடவை நூலை சுற்றிட்டும் 2 காம்புக்கு இடையில எடுக்கணுங்க. கட்டை வரல அந்த முந்தின பூவோட காம்பை வந்து நல்லா தள்ளி விடணும். ஒரு 4 பூ நீங்கள் அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடுங்க. பூ வைக்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வைக்கணும். சுற்றுனதுக்கப்புறமா அந்த காம்பை மட்டும் கட்டை வரல லைட்டாக அப்படி தள்ளி விடணும். இப்போ உங்களுக்கு பூ பார்க்கும்போதே தெரியும், நல்லா வந்து உருண்டையாக சுற்றி வர பூ வருது. நீங்கள் அந்த கட்டை வரலை மட்டும் தள்ளி விடாமல் கட்டினீங்க அப்படின்னா ஒரே சைடாக பூ வந்துகிட்டே இருக்குங்க, மாலை மாதிரி சுற்றி வர பூ வராதுங்க. அதனால நல்லா இந்த மாதிரி காம்பு வந்து தள்ளி தள்ளி விட்டு கட்டணும். அதே போல் இந்த மாதிரி காம்பு வந்து சுற்றி நூலை எடுக்கும்போதே நல்லா வந்து இழுத்து டைட் பண்ணிக்கணுங்க, இல்லைன்னா உருகி வந்துடும். கொஞ்சம் வந்து உருகி வர மாதிரி இருந்தால் நல்லா வந்து அப்போவே அழுத்தி விட்டு டைட் பண்ணிடுங்க. ஒரு 4-5 வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக கட்ட வந்துடுங்க. இதே மாதிரியே நான் ஒரு முளத்தளவுக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். லாஸ்ட்டு பூக்கு 2 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு அந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுரு. நூல்கண்ணில் இருக்கிற நூலை, இப்போ நூல்கண்ணில் இருக்கிற நூலையும் அந்த ஒரு 10 நூல் போட்டுருந்தீங்களா, அது 2 சேர்த்துன மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கணுங்க. பூவை ஒட்டி வரணும், விலகி வந்துடக்கூடாது. நல்லா கீழே இறக்குன மாதிரி பூவை ஒட்டி முடிச்சு போட்டுக்குங்க. பூவெல்லாம் அங்கங்கே லைட்டாக வெளியே வர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக நம்மளுடைய பிரைடல் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் இன்னைக்கு கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணுறேங்க. நீங்கள் சாரீ கலர் வந்து ரெட் கலர்னால் அப்படியே கூட விட்டுடலாம். கோல்டு கலர் ஸ்ப்ரே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து சாரியோட கலருக்கு வந்து வேறு பூ கூட வைக்கலாம். ரோஸ் மாதிரியே தெரியாதுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பூ மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.